நம்ம குரூப்போட செல்லக்குட்டி, செல்ல பொண்ணு சரண்யா வாங்க. ஆமா, இங்க வந்து சைலன்ஸ் ஸ்லீப்பர் செல் மாதிரி வந்து தனியா இன்னொரு குரூப் பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரோஷமான வாசிப்பு போட்டியில நாங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கோம், அந்த பொண்ணு எங்கேயோ ஓடிட்டு இருக்குது. பரவாயில்ல, நிறைய வாசிக்கணும். சரண்யா, நான் இந்த வாசிப்பை நேசிப்போம் குரூப் வந்து இதோட மூணாவது வருஷம். ஃபர்ஸ்ட் இயர் நான் வரும்போது எதுவுமே படிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு விழாவில் வந்து ஒரு ஓரமாக நின்று தான் பார்த்தேன். ஸோ அதுக்கடுத்தது நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் 50 புக்ஸ் படித்தேன். அதுலேயும் சில போட்டிகளில் வந்துட்டு என்னால் அந்த 30 நாள் வாசிப்பு போட்டிலாம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் எல்லா போட்டியிலையும் கலந்துக்கணும், அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா போட்டியிலுமே கலந்துக்கிட்டேன். 75 டார்கெட் பண்ணி 82 புக்ஸ் முடித்தேன். ஸோ இதுவே எனக்கு ஒரு வெற்றி தான். இந்த வருஷம் வந்துட்டு நான் அந்த டார்கெட்டை கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய விமர்சனம் எழுதும் போது டார்கெட் முடிச்சனே தவிர விமர்சனம் வந்துட்டு என்னோட ரொம்ப எலபரேட் பண்ணி எழுத முடியல. ஸோ அதனால இந்த வருஷம் வந்து 40 புக்ஸ் வந்துட்டு நான் டார்கெட் வச்சு விமர்சனம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த குழுவோட கதிரண்ணா, பிரியாக்கா, அப்புறம் ரோசமான வாசிப்பாளர் வந்துட்டு நம்ம பிரசாந்த்து, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கோமதி சங்கர் ஐயா, பிரசன்ன ஐயாலாம் வந்துட்டு ஸ்பெஷலாக சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு விமர்சனம் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப என்ன என்கரேஜ் பண்றது அவங்க ரெண்டு பேர் தான். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும். ஹமீத் அண்ணாக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், எந்த போஸ்ட் பண்ணாலும் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுவாரு. அப்புறம் எல்லாரு பேரையும் சொல்ல முடியல, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த குழுவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு அறிமுகம் படுத்தினதே என்னோட சகோதரர் ரகுராவன் தான். ஸோ அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. அடுத்தது நம்ம குழுவோட இன்னொரு நட்சத்திர வாசிப்பாளர், ரொம்ப அமைதியானவர், நடராஜன் செல்லம் சார். எந்த போட்டியை வந்து நம்ம அறிவிச்சாலுமே தவறாம கலந்துக்குவாரு, அவரோட தி பெஸ்ட கொடுத்துருவாரு. நம்ம தலை அவர்தான். இது வந்து எனக்கு ரெண்டாவது வருஷம். இது இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர். இந்த தடவை நான் 100 புத்தகங்கள் வாசிச்சுட்டு இருக்கேன். நான் எல்லா போட்டிலையும் கலந்துக்கிட்டேன். கலந்துக்காத போட்டி இந்த ஒரு போட்டி மட்டும்தான். ஏன்னா நான் வந்து இதை எடுத்து போட்டேன்னா இனிமேல் புக்கு வாங்க முடியாதுங்கிற ஒரு சிக்கனால தான் நான் எடுக்கிறேன். ஆனால் இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாரு நிஜமாவே. அப்புறம் நம்ம சிராஜி சொன்ன மாதிரி நம்ம படித்ததை தீர்ந்துக்க வந்து ஒரு நல்ல தலைமை இது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. உண்மையிலே இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் தான் நம்ம எல்லாருக்குமே. மிக்க நன்றி. ஒரு சின்ன நிகழ்ச்சியை மட்டும் நான் இந்த குழு மூலமா நான் அடைஞ்ச திருப்தியை ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த குழு மூலமா எனக்கு ஒரு முகநூலதான் ஒரு நண்பர் உருவாகினாரு. அந்த நண்பரும் வந்து அவர் பள்ளிக்கூடத்துக்கு நூல் நிலையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட என்னென்ன புக்கு வாங்கணுங்கிற லிஸ்ட் மட்டும்தான் கேட்டிருந்தாரு. நானும் வந்து சரி அந்த புக்கு லிஸ்ட் முதல்ல ரெடி பண்ணி கொடுத்தேன். அதாவது நம்ம குழுலேருந்து என்னென்ன புக்கு வாசித்தாங்க அதை அப்படியே தொகுப்பாக எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அதே புக்கை வாங்கவும் அவரே வாங்கி வாங்கிட்டார் எல்லா புக்கையும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நானே வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குழு மூலமாகவே பாசிட்டம் குழு அது மூலமாகவே 242 புக்கு வந்து நான் டொனேட் பண்ணேன். என்னோட பள்ளி நண்பர்களும் நம்ம வெளியே பள்ளிக்கூடத்துக்கு செய்யும்போது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஏன் செஞ்சா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. இது முழுக்க முழுக்க இது ஒரு அசுர வளர்ச்சிக்கு காரணம் கதிர் மட்டும்தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். கோமதி சாருக்கும் சரி, பிரசன்னா சாருக்கும் சரி மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம குழுவோட பீஷ்மர் ரெண்டு பேரும் அப்படி சொல்லிக்க நான் பெருமைப்பட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பொறாமப்படாத ஆளே இருக்காது குரூப்ல. அதுவும் மணிமாறனோட வாசிப்பு வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம என்னப்பா எப்படிறா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும்.
ஸோ மணிமாறன் மற்றும் ராஜலட்சுமி ஆறுமுகம் ரெண்டு பேர்த்தையும் மேடை கலைக்கிறேன். நம்ம குழுவோட இளம் வாசிப்பாளர், இளம்னு சொல்ல முடியாது, குட்டி குட்டி வாசிப்பாளர், எல்லா போட்டியிலுமே தவறாம வந்துட்டு அவரோட யூடியூப்ல வந்து ஷேர் பண்ணிடுவார். அவர் கதை சொல்ற கேக்குற அழகே தனியா இருக்கும். நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க. தொடர்ச்சியா ரெண்டாவது வருஷமா வாங்குறாரு. அவர்களை மீம்ஸ்லயும் சரி வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் வச்சு செஞ்சிருக்கோம். ஆனா அவர்
அவர் எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் கொடுக்கறாரு. எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறதும் அவர் கரெக்டா தெரிஞ்சிருக்கு. இந்த டயத்துக்கு மேல அவர் அந்த குரூப் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாரு. கொஞ்ச நேரம் விளையாடாம இருங்க அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிடுறாரு. அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம், வாட்ஸ்அப்ல நம்ம இந்த 8ஆம் தேதி கூடுகையை பத்தி பேசும்போது எழுத்தாளர் யாரையாவது கூப்பிடுறீங்களா, கூப்பிடலாமேன்னு 2-3 சஜஷன் வந்தது. அதுக்கு அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து எழுத்தாளர்களையும் அவங்களோட படைப்புகளையும் கொண்டாடுறோம், இன்னைக்கு ஒரு நாள் வந்து அதை வாசிக்கிறவங்கள வந்து கொண்டாடணும், இது நமக்கான நாள் அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையிலே ரொம்ப அர்த்தமுள்ள விஷயமா எனக்கு அது தோணுச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல் வருஷமே இவ்வளவு பேசக்கூடாதுன்னு நினைச்ச நிறைய பேசிட்டேன். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுன்னு சொல்லுவாங்க, கருணாமூர்த்தி சாரோட ஏரியால இருக்கிறதுனால நீங்களும் அதிக புக் வாசிக்க வாழ்த்துக்கள். அடுத்தது சுனிதா கணேஷ்குமார். சுனிதா அடுத்தபடியா எல்லாரும் பார்த்து பயந்து நடுங்கிற ஒரு பேர் சுனிதா. நடத்துறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து இது மூலமா போன வருஷம் வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க.
இன்னைக்கு போன வருஷம் நான் வந்துக்கும் போது ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், இவங்க எல்லாம் பரிசு வாங்குறாங்க அப்படின்ட்டு. அப்ப தோழர் இவர் ரகுராவன் சொன்னாரு, அடுத்த வாட்டி நம்ம எல்லாரும் போய் வாங்கணும், இதா லைனா பின்னாடி உட்காந்துருக்கோம் எல்லாரும். ஸோ நன்றி பிரதர், நீங்க வந்து எப்ப டவுட் என்ன கேட்டாலும் உடனே வந்து வாட்ஸ்அப்ல ரொம்ப ரொம்ப வருத்தமாக செஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்க கான்டாக்ட் நம்ம நான் வாட்ஸ்அப்ல தான் வச்சேன், உங்க பேர் எனக்கு அதுன்னு தெரியாது, இப்பதான் கண்டுபிடிச்சு மாத்தினேன். அப்புறம் இவங்க எதுக்கு கலாய்க்கிறனே தெரியாம திடீர்னு ஒரு கமெண்ட்ல போட்டு கலாய்ச்சி விட்டு போயிடுவாங்க. ஸோ நன்றி பேரன்புகள் எல்லாருக்கும். அடுத்தது உள்ள வந்த உடனே பரிசு யோகானந்தி ஆன யோகானந்தி ராகேஷ். நிறைய வாசிப்போம், நிறைய கத்துப்போம்.